Hello friends, welcome back to Beta Traders. So we have 23900 call option and 23900 put option. So trading mattum full record pannuvom. So video vandu skip pannaam paarenga. So ipo call option price pathina vandu 215 irukku and put option price vandu 81 irukku. And in the robo pathina ungalukku scalping and hedging based panni irukkum. So for example, if a call option on hedging pannadana vandu put option scalping pannum. So adhe mari put option hedging pannadana vandu call option scalping pannum. So ipdi and robo vandu work agudhu namakku. So okay, so ipo time vandu 9:16 agudhu. So exactly in our next candle la vandu trade eduthrom. So அதே மாதிரி நேத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 23900 ஸோ அதில் தான் பண்ணியிருந்தோம் நம்ம. ஸோ இன்றைக்கி இதில் தான் பண்ணுறோம், சேம் ஆப்ஷனில் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பயர்னால மூவ்மெண்ட் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது, அதுவும் செல்லிங் சைடு அதிகமாக இருக்கும் பையிங் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ ஏன்னா மோஸ்ட் ஆஃப் அவுட் ஆஃப் த மணி பார்த்தீங்கன்னா ஜீரோவில் முடியும் உங்களுக்கு எல்லாமே. ஸோ என்ட்ரி எடுத்திருக்கு, ஸோ கால் ஆப்ஷன் வந்து செல் எடுத்திருக்கு, அந்த புட் ஆப்ஷன் வந்து பை எடுத்திருக்கு. ஸோ கால் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து 169 இருக்குது, அந்த புட் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து 92 இருக்குது. ஸோ 3000 பக்கத்தில் ப்ராஃபிட் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு 10000 வந்து நம்ம எக்ஸிட் ஆகலாம். ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதை பார்த்து நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு 7000 பக்கத்தில் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ 11000 வந்திருக்கு இப்போ. ஸோ நல்லா ஃபாலோ ஆகிருக்கு மார்க்கெட் இப்போ. ஸோ 12000 பக்கத்தில் வந்துருச்சு இப்போ. ஸோ பெட்டர் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எக்ஸிட் ஆகலாம், ஏன்னா நம்ம 10000 தான் எதிர்பார்த்தோம், ப்ராஃபிட் அதிகமாக வந்திருக்கு. ஸோ 20000 நம்ம செட் பண்ணி வைக்கலாம் ப்ராஃபிட் இப்போ. இப்போ ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும் 20000 வச்சோன்னா. ஓகே, ஸோ பெட்டர் மார்க்கெட்டில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிடலாம் மார்க்கெட் ப்ரைஸில். ஸோ புட் ஆப்ஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறோம், அந்த கால் ஆப்ஷனும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ டுடே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15262. ஸோ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 90.5 வந்து பை பண்ணியிருக்கோம், 917. தென் கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்கோம், செல் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 182.9 வந்து செல் பண்ணியிருக்கோம் 917 10 லாட்ஸ்க்கு. தென் புட் ஆப்ஷன் வந்து மேனுவலாக ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 108.5 919. தென் கால் ஆப்ஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 139.85 அந்த ரேஞ்சு ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 15262 பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம 10000 எதிர்பார்த்தோம், ப்ராஃபிட் அதிகமாக வந்திருக்கு, மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு இன்றைக்கி மார்னிங்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் அனில் நம்ம ட்ரேடிங் முடிச்சிடலாம். ஸோ அதனால் இந்த ரோபோ வந்து ரொம்ப ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரோபோ வச்சு எங்கே இருந்தால் கால வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வேண்டிய செலிப்ரேஷன் வரும். தேங்க்யூ.